சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சம்பவன் மதுராந்தக புரியாம் சம்பிரதாய சுதாரச்சனேனோத்வசூரி சன்னதேர்மம பாத்திரமிதானி. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி சம்பிரதாய சுதா என்று ஒரு கிரந்தத்தை இயற்றினார். அதிலே தமிழ் பாஷையிலே தேசிக சம்பிரதாயத்து அனுஷ்டானங்களை சம்ஸ்கிருத பிரமாணங்களை காட்டி சமர்த்தித்திருக்கிறார். இந்த கைங்கரியத்தாலே அவர் எல்லோருக்கும் பூஜ்யர் ஆனார், சர்வவந்தியர் ஆனார். இப்போது என்னுடைய வணக்கங்களுக்கு பாத்திரமாகிறார். மம சன்னதேகே பாத்திரம், நான் அவரை வணங்குகிறேன். சம்பவன் சம்பிரதாய சர்வ சன்னதேக என்று நாலு பாதங்களும் ச என்று ஆரம்பிக்கிற அனுப்பிராசமும் ஒவ்வொரு பாதத்திலும் பத்து எழுத்துகள் கொண்ட சமவிருத்தமும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். நுண்ணறிவாளர் போற்றும் நூல்களைஜாக்கிய பெரியோய் நுண் திருவடியை போற்றி நுதிகளை செய்தோம் நாம். நுதி என்றால் சன்னதி, வணக்கம். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயா தயா தரங்கா நோச்சரா கடாக்ஷா ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் வம்ஷித காமதேனும். இதனுடைய சாரம், பரிமுக தேவனுடைய பார்வைகள் வானத்துள்ள பசுவினை போலனுக்கு பல பல கேட்போருக்கு பயன்படும் பேச்சையெல்லாம் பண்ணிடுமாக. இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்குங்கால் என்ற வரி. இதிலே நாம் உலகிலே ஆறு கருத்துக்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் கருத்து, வேதம் கிடைத்தற்கரியது, துர்லபமானது, அருமறை என்ற பதத்தால் கிடைத்த கருத்து. இரண்டாவது கருத்து, இதே அருமறை என்ற பதத்தாலே வேதம் புரிந்து கொள்வதற்கரியது, கிளிஷ்டமானது என்பது. மூன்றாவது கருத்து, அரு என்பதை மறை என்பதில் அன்வயிக்காமல் பொருள் என்பதில் அன்வயிப்பதாலே மறையின் பொருள் அருமையானது, வேதத்தின் பொருள் சிறந்தது என்ற கருத்து. மறை இன் பொருள் என்பதற்கு இன் என்பதற்கு மதுரமான என்று அர்த்தம் கொள்வதாலே நாலாவது கருத்து, வேதத்தின் பொருள் இனியதானது என்பது. ஐந்தாவது, அரு என்பதை ஒரு பெயர் சொல்லாக வைத்துக் கொண்டு அது வேதத்தின் பொருள் என்று சொல்லும் பொழுது வேதத்தின் பொருளுக்கு அரு என்று பெயர், அது அருவானது. ஆறாவது கருத்து, வேதத்தின் பொருளை நாம் ஆய்ந்து எடுக்க வேண்டும், ஆபாதமாக மேலெழுந்தவாரியாக பார்த்தால் பொருள் மாறுபட்டு விடலாம் ஜாக்கிரதை என்கிற கருத்து. அருமறையின் பொருள் என்கிற முழு பதக்கோவையும் கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தத்திலிருந்து கடன் வாங்கியது.
மதுர கவியாழ்வார் இந்த பிரபந்தத்திலே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினானவர் மறையின் பொருள் என்று அருளியிருக்கிறார். இதற்கு நேரடியான அர்த்தம் பகவானுடைய அருளை கொண்டாடுகிற அடியவர்கள் பாகவதர்கள் எல்லாரும் இன்புறும்படியாக மகிழும்படியாக அந்த அருமையான வேதத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்தான் திருவாய்மொழியாக நம் சடகோபன் என்பது. ஆனால் இவ்விரு வரிகளுக்கு சுவாபதேச அர்த்தம் என்று ஒன்று நம் பெரியோர்கள் சொல்லி வருகிறார்கள். உள்ளுரை பொருள். அந்த பொருள் என்னவென்றால், அருளையே ஒரு ஸ்தோத்திரம் மூலம் கொண்டாடப் போகிறாரே ஒருவர், தயா சதகம் என்று ஒன்று இயற்றி அந்த அடியவர் இருக்கிறாரே வேதாந்த தேசிகர் என்பவர், அவர் இன்புறும்படியாக அவர் நிகம்ப பரிமளம் திரமிடோபனிஷத் சாரம் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி முதலிய தன்னுடைய கிரந்தங்களாலே தன்னுடைய இன்பத்தை வெளியிடும்படி அந்த அருமறையின் பொருளை வேத சாரத்தை அருளினான் திருவாய்மொழியாக அருளி செய்தான் நம் சடகோபன் என்றும் ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள். இப்பொழுது இதில் உள்ள அருமறையின் பொருள் என்கிற பதத்தையே கூட சுவாமி தேசிகன் மும்மணி கோவையிலே அப்படியே எடுத்தாளுகிறார் என்பதனாலே அருமறையின் பொருள் என்ற பத கும்பமே கூட சுவாமி தேசிகன் இன்புற்று எடுத்தாழ்வதற்காக இருக்கிறது என்று கூட இங்கே அர்த்தம் துவனிக்கிறது. இப்படி இந்த பத கும்பத்தை கண்ணினும் சிறுத்தாம்பிலிருந்து கடன் வாங்கலாமா என்றால், கடன் வாங்கலும் தான் கடன்பட்டிருப்பதை மரியாதையாக தெரிவிக்கும் வழி என்கிறார்கள் இலக்கிய மரபிலே. அந்த இடத்திலே கண்ணினும் சிறுத்தாம்பு வியாக்கியானத்திலே அருமறையின் பொருள் என்பதற்கு வியாக்கியாதாக்கள் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறார்களோ அந்த அர்த்தங்களை எல்லாம் மும்மணி கோவையிலேயும் அருமறையின் பொருள் என்பதற்கு நாம் கொள்ள வேண்டும். அங்கே வியாக்கியானத்திலே அரு என்பதற்கு துர்லபம் என்று ஒன்று, துஷ்பிராபம் என்று ஒன்று என்று இரண்டு அர்த்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள். கிடைத்தற்கரியது என்று இரண்டாவது அர்த்தம் துர்பம், அறிந்து கொள்வதற்கரியது என்பது. அது தவிர அரு என்பதை மறை என்பதிலும் பொருள் என்பதிலும் இரண்டு விதமாக அன்பயித்தும் இருக்கிறார்கள். வேதம் கிடைத்தற்கரியது, வேதம் உள்ளார்ந்தது அறிவதற்கரியது. இந்த கருத்துகள் எல்லாம் இங்கேயும் கிடைக்கும், கிடைக்க வேண்டும். மேலும் திருவாய்மொழியிலே அறிந்தனவேத பொருள் நூல்கள் என்றவிடையிலே பொருள் என்பதற்கு பிரயோஜனம் என்றும் சொல்லின் அர்த்தம் என்றும் இரண்டு அர்த்தங்கள் கூறி விளக்கியிருப்பதாலே இந்த இரண்டு அர்த்தங்களும் பொருத்தம் பெறும். இன்னும் சொல்ல போனால் அருமறையின் பொருளாய்ந்து என்று இங்கே இருக்கிற பதக்கோவையிலே அரு மறை இன் பொருள் ஆய்ந்து என்று அடுத்தடுத்து வந்திருக்கிற ஐந்து பதங்களுமே பல பொருட்சொற்கள். அவை ஒவ்வொன்றிலுமே இரண்டிரண்டு அர்த்தங்கள் இங்கே விவட்சிதங்கள் என்று பார்க்க போகிறோம் இன்றைக்கு. இப்படி இரட்டை அர்த்த பதங்களுக்கு இரண்டு அர்த்தங்களும் வைத்து வேடிக்கை பண்ணுவது ஆழ்வார்களுடைய வழக்கம் என்பதையும் கவனிக்கப் போகிறோம். இப்பொழுது முதல் தாத்பரியத்தை ஆரம்பிக்கிறோம். வேதம் துர்லபமானது, எளிதில் கிடைக்காத வஸ்து என்பது. அதனால்தான் அதற்கு அருமறை என்று பெயர்.
இந்த தாத்தரியத்தை புரிந்து கொள்வதற்கு பெரியாழ்வார், திருவரங்க சமுதனார், பிள்ளை லோகாரிய ஜீயர் என்று மூன்று பூர்வர்களின் சூக்திகளை அனுபவிக்கப் போகிறோம். முதலிலே பெரியாழ்வார் திருமொழி. அன்றமதானே அச்சோ அச்சோ, அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. அர்த்தம், பகவான் ஹம்சாவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு எளிதில் கிடைக்காத வேதத்தை மீட்டு தந்தார். பிரம்மா வேதத்தை தொலைத்து விட்டு முடித்தார். அவருக்கு அது அருமறையாகிவிட்டது, எளிதில் கிடைக்காததாகிவிட்டது. ஹம்சாவதாரத்தின் போது அந்த வேதத்தை பெருமாள் பிரம்மாவுக்கு மறுபடியும் உபதேசித்தார் என்று ஒரு கதை இருக்கிறது அல்லவா. அருமறை என்பதற்கு கிடைத்தற்கரிய வேதம் என்ற அர்த்தத்தில் இங்கே பெரியாழ்வார் திருமொழியில் அந்த பதில் இருக்கிறது. நம்முடைய இரண்டாவது மேற்கோள் ராமானுஷ நூற்றந்தாதியிலிருந்து பிரபன்ன காயத்ரி என்று கருதப்படும் கிரந்தத்திலிருந்து இந்த உயர்ந்த நூலை 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே சேர்த்துக் கொள்ளும்படியாக பகவத் ராமானுஜரின் நியமனப்படி நாம் சேர்த்து வருகிறோம். கடைசியிலே செய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இன்பமிழால் என்று ஒரு பாசுரம் ஆரம்பிக்கிறது. இது மதுர கவியார் பற்றிய பாசுரம். இதிலே ஆரம்பத்திலே எய்தற்கரிய மறைகளை, எய்தல் என்றால் அடைதல், அடைவதற்கு கஷ்டமான வேதங்கள் என்று அர்த்தம். அங்கே பிள்ளை லோகாரியஜியருடைய மணிப்பிரபாள சூர்த்தி வியாக்கியானம் இப்படி இருக்கிறது. அது இன்றைக்கு நமது மூன்றாவது மேற்கோளாகிறது. அனந்தாவை வேதா என்கிறபடியே ஒரு சஞ்சிதைத்து சொல்ல போகாதபடி அபரிமிதங்களாய் சர்வோபதி வியங்களாகாதே அதிகிருத்தாதிகாரங்களாய் அந்யோபமர்ஜக வாக்கியங்களாலே சுவார்த்தத்தை தெளியும் போது எத்தனையேனும் அதிசயித ஞானரானவர்களுக்கும் அருமைப்படத்தக்கணவனவான சம்ஸ்கிருத வேதங்களை என்று. இதிலே கிடைத்தற்கரிய என்பதற்கு மூன்று காரணங்களை கூறி விளக்குகிறார் அவர். ஒன்று அனந்தாவை வேதா என்று வேதமே காட்டக பாகத்திலே கூறுகிறது. வேதம் எவ்வளவு என்றால் அனந்தம் என்று, எல்லை இல்லாமல் முடிவில்லாமல் அபரிச்சின்னமாக வேதங்கள் இருக்கிறபடியாலே ஒரு சங்கையை சொல்ல போகாதபடி அபரிமிதங்களாய். அதனாலே நமக்கு கிடைத்திருக்கும் பாகங்களை விட வேதத்திலே கிடைக்காத பாகங்களே அதிகம் என்பதாலே வேதம் அருமறை ஆகிறது. அனந்தமான வேதத்திலே ஏதோ சிற்சில சாக்கைகள் மட்டுமே இப்போது புழக்கத்தில் இருக்கின்றன. புராண காலத்தில் எத்தனை சாகைகள் இருந்தன என்று வியாசர் காட்டுகிறாரோ அவற்றை விட குறைவான எண்ணிக்கையிலே இப்பொழுது சாகைகள் கிடைக்கின்றன. புராண காலத்தில் எண்ணிட்ட சாகைகளும் கூட அந்த காலத்து நிலவரமே தவிர வேதத்திற்கு அனந்தமான சாகைகள் உண்டு. இதனாலே அது அருமறை. இரண்டாவது காரணம் அது அருமறை துர்லபம் துஷ்பிராபம் என்பதற்கு சர்வோபதி வியங்களாகாதே அதிகிருத்தாதிகாரங்களாய் அது சிலருக்கே கிடைப்பது, எல்லாருக்கும் கிடைக்காது. திரைவண்ணிகருக்கு மட்டுமே, பிராமண க்ஷத்ரிய வைசியர்களுக்கு மட்டுமே, அவர்களிலும் ஆண்களுக்கு மட்டுமே,
அவர்களிலும் உபநயனமானவர்களுக்கு மட்டுமே, அவர்களிலும் நிஜம நிஷ்டைகளுக்கு உட்படுபவர்களுக்கு மட்டுமே வேதம் கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. அதனாலேயும் அது அருமறை. மூன்றாவது காரணம், அந்த சிலருக்கு கிடைத்துள்ள சில பாகங்களும் கூட அர்த்தங்களோடு கிடைப்பதில்லை. பல இடங்களில் அர்த்தங்கள் தெரிவதில்லை. அதனாலேயும் அது அருமறை. இந்த மூன்றையும், அது அருமறையானதற்கான மூன்று காரணங்களையும் இவ்வாறு சுருக்கி நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். அனைத்தாக கிடைக்காது, அனைவருக்கும் கிடைக்காது, அர்த்தமோடு கிடைக்காது, அருமறையே. அதனால்தான் ஏதோ சில பாக்யசாலிகளுக்கு மட்டும், சில பாகங்கள் மட்டும் சிறிது அர்த்த தெளிவோடு கிடைப்பதாலே வேதம் அருமறை எண்ணப்படுகிறது. இதுவரை அருமறை என்பதற்கு கிடைத்தற்கரிய வேதம் என்று ஒரு அர்த்தத்தை விளக்கி கேட்டோம். அடுத்ததாக இரண்டாவது அர்த்தம், அருமறை என்றால் அறிவதற்கரிய வேதம் என்பது. கிடைத்தால் போதுமா? அர்த்தங்கள் புரிய வேண்டாமா? இந்த அம்சத்திலே அது மேலும் அருமை வாய்ந்த மறையாக இருக்கிறது. இதை விளக்குவதற்கு நாம் இன்னும் நிறைய மேற்கோள்கள் காட்டிக் கொள்வோம். பகவத் ராமானுஜர், சாயனர், சனத்சுஜாதர், மரீச்சி, யாஜ்ஞவல்யர், பாஞ்சராத்திர பிரவத்தாவான நாராயணர் என்று ஆறு பூர்வர்களின் கிரந்தங்களில் இருந்து மேற்கோள்களை காட்டி இதை நாம் இப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம். எதை? இரண்டாவது அர்த்தத்தை. வேதம் துர்போதம், புரிந்து கொள்ள கஷ்டமாகும் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கு இத்தனை சூக்திகள் வேண்டுமா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா? நமக்கு நேரடியாகவே தெரிகிறது எத்தனையோ வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் புரியவில்லையே. ஓம் என்கிற வாக்கியம் அடிக்கடி நாம் கையாடுகிற உதக சாந்தி ஜபத்திலே இருக்கிறது. அர்த்தம் என்ன என்றால், சம்ஸ்கிருத பண்டிதர்கள் கூட கொஞ்சம் இதே வேத பாஷ்யத்தை பார்த்து சொல்லுகிறேன் என்று பின்வாங்குகிறார்களே. அவ்வளவு இதற்கு நித்தியம் சந்தியாவந்தனத்திலே என்கிறோம். என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஏற்கனவே அர்த்தத்தை பெரியோரிடம் கேட்டதாலே சொல்லுகிறோமே தவிர, நமக்கே வடமொழி அறிவு இருந்தாலும் அந்த அர்த்தம் சுலபமாக புரிந்து விடவில்லையே. அதனாலே அருமறை, அர்த்தம் புரிவது கஷ்டமான வேதம் என்பதை நம்மில் யாரும் மறுக்கப் போவதில்லையே. எதற்காக நிறைய மேற்கோள்கள் காட்ட வேண்டும் என்று கேட்டால், நம்மை விட அதிக புலமை கொண்டவர்களும் வேதத்திலே அதிக உழைப்பு பண்ணினவர்களும் ஒருவேளை வேதத்தின் வரிகளுக்கெல்லாம் அர்த்தம் புரிந்து கொண்டிருப்பார்களோ என்னவோ என்று நமக்கு சந்தேகம் எழக்கூடும். அவர்களுக்கும் அது அருமறைதான் என்பதை நாம் அறிவதற்காகவும், இந்த கருத்தை அவர்கள் எப்படியெல்லாம் நயம்பட பேசுகிறார்கள் என்பதை நாம் அனுபவிப்பதற்காகவும் இப்போது ஏழு மேற்கோள்களை ரசிக்கப் போகிறோம். முதலாவது, எம்பெருமானாருடைய வேதார்த்த சங்கிரகத்திலிருந்து. எம்பெருமானார் என்றால் ராமானுஜர், பாஷ்யக்காரர், உடையவர், இதெல்லாம் ஒருவருக்கே பல பெயர்கள். அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், வேதானாம் அனந்தத்வாதே உறவகாஹத்வாச்ச பரம புருஷ நியுக்தாஹ பரமர்ஷயஹ கல்பே கல்பே வேதார்த்தம் ஸ்மிருத்வா தர்மசாஸ்திரம் இதிகாச புராணி சக்ரு என்கிறார்.
இதனுடைய அர்த்தம் வேதங்கள் ஏராளமாக இருப்பதாலும் அவற்றுக்குள்ளே புகுவது அர்த்தம் கிடைப்பதற்காக புகுவது கடினமாக இருப்பதாலும் பரமபுருஷன் சில மகர்ஷிகளை ஏவுகிறான், நியோகம் பண்ணுகிறான். அந்த பரமனின் ஏவல் படி பரமர்ஷய மனோ வியாசர் முதலிய மகர்ஷிகள் கல்பே கல்பே ஒவ்வொரு கல்பத்திலும் இதே மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறது. வேதார்த்தம் ஸ்மிருத்வா வேதத்தினுடைய அர்த்தத்தை நினைவில் கொண்டு தர்மசாஸ்திராணி இதிஹாச புராணானி சக்ருஹு தர்மசாஸ்திரங்களையும் இதிஹாச புராணங்களையும் அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீவிஷ்ணு புராணம் முதலியவற்றையும் இயற்றினார்கள். இந்த கல்பத்தில் மாத்திரமல்ல ஒவ்வொரு கல்பத்திலும் இதே மாதிரி பரமபுருஷ நியுக்தர்களான பரம ரிஷிகள் இவற்றை இயற்றினார்கள் என்ற அர்த்தம் இந்த சூத்திரத்தில். ஆதிசேஷனின் அவதாரமான ராமானுஜரே கூட வேதங்கள் உறவகாகங்கள், வேதானாம் அனந்தத்வாத்துரவகாகத்வாச்ச என்று உள்ளர்த்தம் புரிய கஷ்டமானவை என்று அவரே கூட கைவிரித்து விட்டால், அதுவும் சில வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் விளக்குவதற்காக வந்த கிரந்தமான வேதார்த்த சங்கிரகத்திலேயே இப்படி சொல்லிவிட்டால், நாமெல்லாம் எந்த மூலைக்கு நம்முடைய நிலைமையை இப்படி சுருக்கலாம். மூளை மூளை என்று இரண்டு வெவ்வேறு பதங்கள். வரையிலே ஒரு மூளை கூட புரிந்து கொள்ள நமக்கு மூளை போதாது. மூளையும் மறையினிலே முழுதாக புரிந்து கொள்ள மூளை போதாதென்று முடங்காமல் முன்பிருந்த மூதறிஞர் வழியிலேயே உயல்கின்றோம் பொருளறிய. ஆனால் பொருள் அறிய வேண்டாம் என்று நாம் நின்றுவிட மாட்டோம். மூதறிஞர்கள் இருக்கிறார்களே, ஸ்மிருதிக்காரர்கள், இதிகாசக்காரர்கள், புராணக்காரர்கள், மகர்ஷிகள், இங்கே பரம ரிஷிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், அவர்கள் காட்டிய வழியிலே நாம் அர்த்தத்தை தெரிந்து கொள்கிறோம். சில இடங்களில் கூறுகிற இடங்களில் அவர்கள் உபகாரத்தை நினைத்து அவர்கள் உதவியாலே அர்த்தத்தை தெரிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அந்த கிரந்தங்கள் உபபிரம்மண கிரந்தங்கள் இதிகாச புராணங்களும் தர்மசாஸ்திரங்களும் ஏற்பட்டிருக்கின்றன என்கிறார் வேதார்த்த சங்கிரகத்திலே ராமானுஜர். ராமானுஜர் எழுதியிருப்பதை படித்தால் மகர்ஷிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வேதத்தின் அர்த்தம் நன்கு புரியும் என்று நினைக்க இடம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மகர்ஷிகள் பரமபுருஷரால் ஏவப்பட்டு வேதத்தின் பொருள்களை தெரிய வைப்பதற்காகவே நூல்களை இயற்றினார்கள் என்றும், அவர்கள் வேதத்தின் பொருள்களை நினைந்து நினைந்து அவற்றை எழுதியிருப்பதால் அவற்றின் மூலம் நாம் வேதார்த்தத்தை அறிய வேண்டும் என்றுமல்லவா ராமானுஜர் சொல்கிறார். அப்படியானால் அந்த பரமர்ஷிகளுக்கு வேதம் முழுதாக புரிந்திருக்கும் போலும் என்று சிந்தித்தால் உண்மை நிலை இன்னும் மோசம். சனத் சுஜாதர் என்ற பரமரிஷி கூறுவதை கேளுங்கள். ந வேதானாம் வேதிதா கஷ்டிதஸ்தி, வேதங்களை புரிந்து கொண்டவர் யாருமே இல்லை என்கிறார். சொல்பவர் யார்? ஆனானப்பட்ட சனத் சுஜாதரே. சனத் சுஜாதீயம் என்று மகாபாரதத்திலே ஒரு உத்கிருஷ்டமான பகுதியே உண்டு. பகவத்கீதையிலே கண்ணன் அருள்கிறார் வேத விதேவஜாஹம் என்று. அதற்கு என்ன அர்த்தம்? வேதத்தை அறிந்தவன் நான் ஒருவனே என்று. மகபிதாயினம் வேதமகமேவ வேத என்று கீதா பாட்டு.
என்னை பேசுகிற வேதத்தை நானே அறிகிறேன் என்று கண்ணனுடைய திருவாக்கு. இதனாலே வேதவி என்று ஆயிரம் திருநாமங்களிலே ஒன்று பகவானுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே தரப்பட்டது. வேதோ வேத விதவியங்கா என்ற வரியிலே. அதனாலே மற்றவர்கள் யாரும் வேதத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டதாக சொல்வதற்கில்லை. என்கிறார் மரீச்சி முனிவர். ஸ்மிருதிகளுடைய தேவையை ஆவசியத்தை விளக்கும் பொழுது துர்போதாக புரிந்து கொள்ள கஷ்டமானவை வேதத்தின் பதங்கள். எம்பெருமானாருடைய கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம் என்று இரண்டு கிரந்தங்களிலே இருப்பது போலவே ஸ்ரீபாஷ்யம் என்ற மூன்றாவது கிரந்தத்திலும் இதே கருத்து ஸ்பஷ்டமாக இருக்கிறது. வேதார்த்தஸ்ய துர்ஞேயதயா சுகாவபோதார்த்தம் சாஸ்திரஆரம்பஹ பரமசம்ஹிதாயாமுச்யதே என்று. வேதத்தினுடைய அர்த்தம் அறிவதற்கு அரிதாயிருக்கிறபடியானே அரிய அரிய என்று ரெண்டு வெவ்வேறு பதங்கள் தமிழிலே வல்லின் அரியா இடையின் அரியா என்பதற்கேற்ப அர்த்தமும் மாறுகிறது. எளிதிலே அறிவதற்காக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது என்று பரம சம்ஹிதை கூறுகிறது. அது ஒரு ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதைகளிலே ஒன்று. வேதம் அருமறை என்பதை வடமொழியிலே சொல்வதற்கு வெவ்வேறு பதங்கள் பார்த்தோமே, அவற்றை கூட ஒரு சேர பார்ப்பது நல்லது. துர்போதம் என்றார் மரீச்சி. துரவகாஹம் என்றார் ராமானுஜர். துர்ஞேயம் என்றது பரமசம்ஹிதை. பதங்கள் வெவ்வேறு, அர்த்தம் ஒன்றுதான். பல மந்திரங்களுக்கு யாருக்குமே அர்த்தம் புரியவில்லையா? சம்ஸ்கிருதத்திலே துர்ஞேயம், துர்போதம், துரவகாஹம், துர்கமம், துர்லபம், துஷ்பிராபம், துர்தர்ஷம் முதலிய பதங்களின் நிஷ்பத்தி, அவற்றுக்கு எதிர்ப்பதங்களான சுபோதம், சுலபம், சுப்ராபம், ஸ்வவகாஹம், சுஜ்ஞேயம் என்ற பதங்களின் நிஷ்பத்தியும் புரிந்து கொள்ள சுவாரஸ்யமாக இருக்கும். அது கிடைக்கட்டும். அருமறை என்பதற்கு இரண்டாவது அர்த்தமாக அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு கஷ்டமான வேதம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறோம். இந்த கருத்து இன்னும் எத்தனையோ கிரந்தங்களிலே இருக்கிற கருத்து. சுவாமி தேசிகனுடைய ஈஸ்வர மீமாம்சை அதற்கு மிகவும் முற்பட்ட பிரகத்யோகி யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி, மகாபாரதத்தின் ஒரு பகுதியான மோக்ஷ தர்மம், கண்ணினும் சிறுத்தாம்பு வியாக்கியானமான பிள்ளை லோகாரிய ஐயருடைய சூக்தி, திருவாய்மொழி தனியன் வியாக்கியானமான வாத்திய அகோபிலாச்சாரியருடைய கருத்து என்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். வேதமானது தெரிந்து கொள்வதற்கு கடினமான பாகங்களை கொண்டது என்பதற்கு இவற்றிலே ஒரு சிலவற்றை மட்டும் பார்ப்போம். முதலிலே சுவாமி தேசிகனுடைய ஈஸ்வர மீமாம்சை, அதிலே ஒரு பங்கி வாக்கியம், கதித நமந்திராஹ
நகதஞ்சிதர்த்தம் போதயந்தி யதா அம்யக் ச இந்திர ரிஷ்டி ரஸ்மே ஸ்ரிங்யேவ ஜர்பரி துர்பரீது இந்திர சோமஸ்ய காமுகா இதி ஏவம விதித பதார்த்தவாக்யார்த்தானாம் ஏஷாம் மந்த்ராணாம் கஸ்மின்னர்த்தே பிராமாண்யம் பிரதிபிபன்மஹே என்று அவருடைய சம்ஸ்கிருத சூக்தி. இதனுடைய அர்த்தம், சில வேத மந்திரங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட நமக்கு அர்த்தத்தை தருவதில்லை. உதாரணமாக இதோ சில மந்திரங்கள், அவற்றிலே மூன்றாவது இந்திர சோமஸ்ய காணுகா என்பது. காணுகா என்ற பதத்துக்கு அர்த்தம் தெரியவில்லை. அவற்றில் இரண்டாவது சின்னேவ ஜர்பரி துர்பரி என்பது, ஜர்பரி என்பதற்கு அர்த்தம் தெரியவில்லை. இப்படி பதங்களுக்கு அர்த்தம் புரியாமலும் வாக்கியங்களுக்கு அர்த்தம் புரியாமலும் மந்திரங்கள் அமைந்தால் அவை சான்றாக பிரமாணமாக எந்த விஷயத்திலே ஆகும் என்று நம்மால் அறிய முடியவில்லை என்கிறார் பிராமாண்ய வாதத்திலே. அடுத்தது பிருஹத்யோகி யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியிலே துர்போதந்து பவேத்யஸ்மாதி அத்யேதும் நைவ சக்யதே தஸ்மாதுத்ருத்ய சர்வம் ஹி சாஸ்திரம் து ரிஷிபிஹ் க்ருதம். அறிந்து கொள்வதற்கு கஷ்டமாயிருக்கிற காரணத்தினாலே அத்யயனம் பண்ணவே முடியவில்லை. அந்த வேதத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து ரிஷிகளாலே சாஸ்திரம் பண்ணப்பட்டது என்கிறார் இவர். அத்யேதும் என்பதற்கு ஓட்டுவதற்கு என்று அர்த்தம் சொல்லாமல் அதிகந்தும், அதாவது அறிந்து கொள்வதற்கு என்று அர்த்தம் இருக்கும் போல இருக்கிறது. இதிலே மகாபாரதத்திலே அநாதி நிதனம் பிரம்ம ந தேவா நர்ஷயோ விதுஹு ஏகஸ்த்ரத்வேத பகவானே தாதா நாராயண ஸ்வயம். ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது வேதத்துக்கு. அதை தேவர்களும் அறியவில்லை, முனிவர்களும் அறியவில்லை. வேதத்தை அறிந்தவர் பகவான் நாராயணர் என்ற ஒருவர் மட்டுமே என்கிறது மோட்ச தர்மம். பிள்ளை லோகாவீதியர் வாக்கியம் ஏற்கனவே கேட்டது, மறுபடியும் கேட்போம். அந்யோன்ய உபமர்தக வாக்கியங்களாலே சுவார்த்தத்தை தெளியும் போது எத்தனையே நுமதிஷயிதஞானரானவர்களுக்கும் அருமைப்படுத்த கணவதான சம்ஸ்கிருத வேதங்களை. இதிலே அர்த்தம் புரியாமைக்கு ரெண்டு வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறார். ஒன்று ஜர்பரி காணுகா முதலிய பதங்களுக்கு அர்த்தம் புரியவில்லை. இரண்டு, பதங்களுக்கும் வாக்கியங்களுக்கும் அர்த்தம் புரிந்த பிற்பாடு கூட அவை பரஸ்பர விருத்தங்களாக இருந்தால் அந்யோன்ய உபமர்தக வாக்கியங்களாலே எதை ஏற்பது என்று நமக்கு தெரியவில்லை. நமக்கு என்றால் யாருக்கு தெரியவில்லை என்றால் எத்தனையே நோமாதிஷயிதானவர்களுக்கும். மரிச்சி, சனச்சுஜாதர், தேசிகன், பாஷ்யக்காரர், யாஜ்ஞவல்க்யர் இவர்களை விட யார் அதிசயித்த ஞானர் அவர்களுக்கே தெரியவில்லை என்று அவர்களே கூறிவிட்டார்களே. இது பிள்ளை லோகா ரீதியது. இன்னொன்று மதுர கவி ஆழ்வாருடைய இது நமக்கு ஏன் முக்கியமாகிறது என்றால் மதுர கவி ஆழ்வார் தான் கண்ணினும் திருத்தாங்களே இந்த பதக்கோவையை கொடுத்திருக்கிறார். அருமறையின் பொருள் என்பதை அதே மதுர கவி ஆழ்வார் இருவழுதி நாடென்றும் என் குருகூர் என்றும் அருவினியவன் பொருநல் என்றும்
அருமறைகள் அந்தாதி செய்தானடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து என்கிறார் ஆழ்வார் தனியனாக மதுரகவியார் அருளியது. அதிலே அருமறைகள் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? வாக்கிய அகோபிலாச்சாரியர் எழுதியுள்ள வியாக்கியானத்தை பார்த்தால் அகாதார்த்தமான வேதங்களை என்று சொல்கிறார் அருமறைகள் என்பதற்கு. அகாத அர்த்தம் ஆன வேதங்களை, அகாதம் என்றால் ஆழமான கம்பீரமான அர்த்தங்கள் கொண்ட மேலெழுந்த வாரியாக தெரியாத ஆபாத பிரதீதி தராத வாக்கியங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அர்த்தங்களை, உள்மறைந்திருக்கிற அர்த்தங்களை கொண்டது வேதம் என்று அர்த்தம் எழுதுகிறார். இதுவரை அருமறை என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை கேட்டோம். கிடைத்தற்கரிய வேதம் என்று ஒன்று, அறிவதற்கரிய வேதம் என்பது இரண்டாவது. இப்போது மூன்றாவது அர்த்தம், அருமறையின் பொருள் என்பதிலே அரு என்பதை மறை என்பதற்கு அடைமொழியை ஆக்க வேண்டாம். அருமையானது மறை என்று சொல்ல வரவில்லை, பொருள் என்பதிலே அதை கூட்டலாம். மறையின் பொருள் அருமையாக இருக்கிறது, வேதத்தினுடைய அருமையான அர்த்தம் என்று அர்த்தம் சொல்லலாம். அரு மறையின் பொருள் என்று. அருமை என்றால் இங்கே சிறப்பு என்று பொருள். இன்றைக்கும் விவகாரத்திலே இந்த அர்த்தம் இருக்கிறது. இந்த பாதகியின் பாடல் அருமையாக இருந்தது என்று நாம் சொன்னால் அதில் அருமையாக என்பதற்கு சிறப்பாக என்று அர்த்தமே தவிர எளிதில் கிடைக்காத, எளிதில் புரியாத என்றெல்லாம் அர்த்தம் வந்து ஒட்டி வராது. அதனாலே அருமையின் பொருள் என்றால் மறையினுடைய சிறப்பான பொருள் என்று அர்த்தம் சொல்லலாம். மறையின் பொருள் சிறந்தது என்று சொல்வானேன் என்றால் வேறொரு இடத்திலே சுவாமி தேசிகனை இதை விளக்குகிறார். பாரலௌகிக புருஷார்த்ததுபாயங்களை யசாவஸ்திதமாக காட்டுகிற வேதம் என்று. பாரலௌகிக புருஷார்த்தம் என்றால் பரலோகத்தை சேர்ந்த புருஷார்த்தம், அதாவது ஸ்வர்க்கம் மோட்சம் என்று எத்தனையோ மேலுலக புருஷார்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கான உபாயங்கள் என்றால் யாகம் தபஸு சரணாகதி என்று அவற்றுக்கு எத்தனையோ உபாயங்கள் வழிகள், இவற்றையெல்லாம் நமக்கு காட்டுகிறது வேதம். இதெல்லாம் மறையினுடைய அருமையான பொருள்கள். இந்த அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் அருமறையின் பொருள் என்ற இடத்திலே என்கிறது கண்ணினும் சிறுத்தாம்பு வியாக்கியானம். இதே பதத்து உரையிலே கோழியாலும் சடகோபாச்சாரியருடைய வியாக்கியானத்திலே இருக்கிற கருத்து இது. இதுவரை அருமறையின் பொருள் என்பதற்கு மூன்று அர்த்தங்களை கேட்டோம். இப்போது நாலாவது அர்த்தம் பார்க்கப் போகிறோம். அருவானது மறையின் பொருள் என்று. இந்த அர்த்தம் சொல்லும்போது அரு என்பது பெயர் சொல். எந்த வஸ்துக்கு அரு என்று பெயர்? அகராதியிலே பார்த்தால் அரு என்பதற்கு அணு என்றும் கடவுள் என்றும் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத பொருள் என்றும் அர்த்தம் போட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு அர்த்தத்திலே ஆழ்வார்களும் பிரயோகம் பண்ணி இருக்கிறார்கள். நம்மாழ்வாரும் அருவாகிய ஆதியை என்கிறார் திருவாய்மொழியிலே. இதற்கு வியாக்கியானத்திலே விளக்கம் சப்தார்த்தத்திலே 24,000 படியிலே எப்படி இருக்கிறது என்றால் அருவாகிய சூக்ஷ்மமான அந்தராத்மாவாகிய என்று விளக்கம். இந்த அரு இருக்கிறதே சூக்ஷ்மமான அந்தராத்மா, இதுதான் மறையின் பொருள். வேதத்தினுடைய பொருள் இந்த சூக்ஷ்ம வஸ்து என்றால் என்ன தாத்பரியம்? வேதம் மொத்தமும் பரமாத்ம பிரதிபாதகம், இந்த சூக்ஷ்மமான பரமாத்மாவை பிரதிபாதிக்கும். பரமாத்மா விபுவானாலும்
அவன் அனோரணியானே. வேதம் மொத்தமே அவனை பிரதிபாதிக்கும் என்றால் என்று பகவத்கீதையிலே கண்ணன் திருவாக்கியிருக்கிறது. அந்த கருத்தை இங்கு சொன்னதாகிறது. மறையின் பொருள் அரு. அரு என்பதற்கு இந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று திருமறிசை ஆழ்வாரும் கூறுகிறார் ஒரு இடத்திலே. அரு பொருள் என்றும் அருணான்குமானாயரி என்றும் நான்முகன் திருவந்தாதியிலே வரிகள். அரு என்ற பதத்திலே ரெண்டு அர்த்தங்களை வைத்து வேடிக்கை பண்ணுவது தேசிகனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கிறது. தேசிக பிரபந்தத்திலே சில வரிகள் அப்படி. இது ஒரு உதாரணம். அரு உருவானவையனை துமறிவாரேனும் அருங்கலைகள் கற்றுரைக்க வல்லாரேனும். முதல் வரியிலே அரு உருவானவை என்று சொல்ல இடத்திலே அரு என்பதற்கு உருவமில்லாத சூக்ம வஸ்துவான சேதனம் என்று அர்த்தமா. இரண்டாம் வரியிலே அருங்கலைகள் என்னும் போது அருங் என்பதற்கு எளிதிலே பயில முடியாத கஷ்டமான கலைகள் என்று அர்த்தம். பக்கத்து பக்கத்து வரிகளிலே அரு என்பதை வெவ்வேறு அர்த்தத்திலே கொண்டு வேடிக்கை பண்ணிவிட்டார். இதோ இன்னொரு பாசுரம். மெய் விரத மான்மியம் என்கிற தேசிக பிரபந்தத்திலே அருவில் உரைகின்ற உயிரன அடியவருகந்த அமுதன அருமறைகள் ஒன்றி அடித்தொழ. முதலிலே வந்த அருவுக்கு அணுவான ஜீவன் என்று அர்த்தம், அருவிலே உரைகின்ற உயிர் போல என்று சொன்னோம். கடைசி வரையிலே வந்த அருவுக்கு அருமையான அரியதான என்று அர்த்தம். இப்படி அரு என்பதற்கு இரண்டு அர்த்தங்களையும் ஏற்கலாம் ஏற்க வேண்டும் என்று தேசிக பிரபந்தத்திலேயே அவர் காட்டிவிட்டால், மற்ற இடங்களிலே அரு என்பதை இரண்டு அர்த்தங்களிலே தேசிகனை ஆண்டிருக்கிறார் என்பது நமக்கு புரிந்துவிட்டால், இங்கேயும் அருமறைகள் என்பதற்கு அருமறையின் பொருள் என்கிற இடத்திலே அரு என்பதற்கு இரண்டு அர்த்தமும் ஒட்டி வருவதாலே இரண்டையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுவரை அருமறையின் பொருள் என்பதற்கு நாலு அர்த்தங்களை கேட்டோம். எளிதில் கிடைக்காத வேதத்தினுடைய அர்த்தம் என்று ஒன்று, எளிதில் புரியாத வேதத்தினுடைய அர்த்தம் என்று இரண்டாவது, வேதத்தினுடைய அருமையான அர்த்தம் என்று மூன்றாவது, வேதத்தினுடைய அர்த்தமான சூக்ஷ்ம வஸ்து என்று நாலாவது. இப்போது ஐந்தாவது அர்த்தத்துக்கு போவோம். பொருள் என்றால் வஸ்து என்று அர்த்தம் சொன்னோம், அர்த்தம் என்று அர்த்தம் சொன்னோம், உத்தேசம் பிரயோஜனம் என்று கூட அர்த்தம் உண்டு தமிழிலே. இதன் மூலம் பொருட்டு என்ற வார்த்தை உத்தேசிப்பு என்ற அர்த்தத்திலே இன்றைக்கும் கூட வழக்காட்டிலே இருக்கிறது. எதன் பொருட்டு இவ்வளவு விளக்கம் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், வரவிருக்கும் பிள்ளான் சூக்தியை நன்றாக புரிந்து கொள்ளும் பொருட்டு. இருவாய் மொழியிலே அறிந்தனவேத அரும் பொருள் நூல்கள் என்பது மூலவரி. இதிலேயும் அரு என்கிற வார்த்தை இருக்கிறது, வேத என்கிற வார்த்தை இருக்கிறது, பொருள் என்கிற வார்த்தை இருக்கிறது. இப்பொழுது மும்மணிக்கோவையிலே அருமறையின் பொருள் என்று சொல்லும் பொழுது அரு என்றும் மறையின் என்றும் பொருள் என்றும் மூன்று பதங்கள் இருக்கின்றனவே, அந்த மூன்றுமே திருவாய்மொழியிலும் இருக்கின்றன, வேத அரும் பொருள் என்பதிலே. அதனாலே திருவாய்மொழி வியாக்கியானத்திலையும் நாம் தெரிவிக்கலாம். ஆறாயிரப்படி பொழுது நிர்தோஷ அதி துர்லப பிரயோஜன ரூப அர்த்த
உற்சவத்தாய் பரம புருஷ யாசாத்மிய ஞாபனாயைவ பிரவருத்தமான சகல வேதங்களாலும் என்று மணிப்பிரபாள சுத்தி. இதற்கு தமிழில் அர்த்தம் சொன்னால், பொருள் என்றால் பிரயோஜனம் பயன், அரும்பொருள் என்றால் எளிதில் கிடைக்காத பெரிய பயன், அரும் என்பதற்கு சிறப்பான என்பதும் அர்த்தமாதலாலே நிர்தோஷமான பிரயோஜனம் என்று ஆயிற்று. இப்படி நிர்தோஷமாகவும் அதி துர்லபமாகவும் இருக்கிற பிரயோஜனம் வேதத்துக்கு. எந்த பிரயோஜனத்தை சொல்லுகிறார் மும்மணிக்கோவையிலே? மும்மணிக்கோவையிலே அருமறை இன்பொருள் என்கிறாரே, மறையினுடைய அருமையான பிரயோஜனம் அது எது என்றால், மும்மணிக்கோவையிலே அடுத்த வரியிலே இருக்கிறது, திருவுடனமர்ந்த தெய்வநாயகா என்கிறாரே அந்த பிரயோஜனம். மறுபடியும் திருவாய்மொழிக்கு வந்தால், அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன என்பதன் அர்த்தத்தை அடுத்த பதத்தாலே போதிக்கிறார். பரமபுருஷன் எத்தகையவன் என்ற உண்மை நிலையை தெரிவிப்பதற்கு மட்டுமே ஏற்பட்டிருக்கிறதாம் எல்லா வேதங்களும். அடுத்த பதத்தாலே போதிக்கிறார் என்றோம். அடுத்த பதம் என்ன என்றால், பரம புருஷ யாபாத்யஜ்ஞாபனாயைவ என்கிறது. இது பிள்ளானுடைய சூக்திக்கு அர்த்தம். இதன்படி பார்த்தால், அருமறையின் பொருள் என்றால் வேதத்தினுடைய அருமையான பிரயோஜனமானவன் பகவான் என்று அர்த்தம். அர்த்தம் என்பது வேறு, பிரயோஜனம் என்பது வேறு. வேத பயன் கொள்ளவல்ல என்ற பெரியாழ்வார் திருமுடி வரியிலே இந்த அர்த்தம் இருக்கிறது. எந்த அர்த்தம்? வேதத்தினுடைய அருமையான பிரயோஜனமானவன் பகவான் என்கிற அர்த்தம். விட்டு சித்தன் இருக்கிறாரே, அவர் விஷ்ணுவை சித்தத்தில் கொள்ளவல்லவர். அந்த விஷ்ணுதான் வேத பயன், அதனாலே அவர் வேத பயன் கொள்ளவல்ல விஷ்ணு சித்தன். அதுபோல இங்கேயும் அருமறையின் பொருளானவன் பிரயோஜனமானவன் தெய்வனாக. இப்போ கொஞ்சம் நகர்ந்து போய் வழக்கமான விவாதத்தில் இருந்து சற்று விலகி ஒரு பதஸ்வாரஸ்ய விவாதம் பண்ண போகிறோம். தமிழிலே பொருள் என்று ஒரு பதம், அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், மூன்று பொருள்கள் இருக்கின்றன. நாம் உதாரணம் சொல்லி பார்ப்போம். தரையிலே பொருள்கள் இறைந்து கிடந்தன என்ற வாக்கியத்திலே பொருள் என்றால் சாமான் வஸ்து. அருமறையின் பொருள் என்பதற்கு ஆறு பொருள்கள் சொன்னார் என்ற வாக்கியத்திலே பொருள் என்றால் சொல்லினுடைய அர்த்தம். திருப்பாவையிலே எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் என்ற திருப்பாவை வரியிலே பொருள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், பிரயோஜனம் என்று அர்த்தம். நீ உறங்குகிற பிரயோஜனம் என்ன? ஒற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் என்ற வரியிலே கூட பொருள் என்பதற்கு பயன், நோக்கம், உத்தேசம் என்று அர்த்தம். மற்ற வஸ்து என்ற அர்த்தமோ சப்தார்த்தம் என்கிற அர்த்தமோ அங்கு பொருந்தவில்லை. அடிபோற்றும் பொருள் என்னவென்றால் அப்படின்றால் அடிபோற்றுவதற்கான பயன் என்னவென்றால் என்ற அர்த்தம். இந்த பல பொருள்களை கொண்டு ஆய்வர்கள் வேடிக்கைகள் பண்ணியதும் உண்டு. ஓரிரண்டை மட்டும் ரசித்து விட்டு நகர்வோம். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே, நான் மறையின் சொற்பொருளாய் நின்றார் என்மை பொருளும் கொண்டாரே. ஆட்டினுடைய ஆரம்பம், கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார்
ஒரே பாட்டிலே பொருள் என்பதனுடைய மூன்று அர்த்தங்களையும் ஒரே வாக்கியத்திலே வைக்கிறது. அதற்காக மூணு தடவை பொருள் என்ற பதத்தை கையாண்டிருக்கிறார். கை பொருள்கள் முன்னமே கை கொண்டார். அந்த இடத்திலே கை பொருள்கள் என்றால் கை வஸ்துக்கள். நான் மறையின் சொற்பொருளாய் நின்றார் என்ற இடத்திலே பொருள் என்றால் பதத்தினுடைய அர்த்தம். என்னை பொருளும் கொண்டாரே என்ற இடத்திலே பொருள் என்றால் சரீரம் பிற வைத்துக் கொண்ட பிரயோஜனமும் அவர்தான். எனக்கு சரீரம் வாய்த்த பயனும் அவரிடம்தான் இருக்கிறது. வளை சங்கு முதலியனவை ஏற்கனவே அவற்றை எழுந்து விட்டாலாம் அவரிடத்திலே கை பொருள்கள் முன்னமே கை கொண்ட பொருள் என்றால் வஸ்து. இங்கே நான் மறையின் சொற்பொருளாய் நின்றார். வேத சொல்லுக்கு அர்த்தமானவர். கடைசியில என்னாச்சு? என்னை பொருளும் கொண்டார். உடலினுடைய பயனே அவர். உடல் பெற்றதனுடைய உத்தேசமானவரே அவர். அவர் பொருட்டே அவளுக்கு உடல். ஒரே பாசுரத்திலே ஒரே வாக்கியத்திலே பொருள் என்ற பதத்துக்கு மூன்று அர்த்தங்களை வைத்து வேடிக்கை பண்ணிவிட்டார். அடுத்தது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே அது அங்காதி பிரபந்தம். ஒரு பாசுரம் பொருள் என்று முடிகிறது, அடுத்த பாசுரம் அதே பதத்தில் பொருள் என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் பக்கம் ஒன்றே ஆனாலும் அர்த்தம் வெவ்வேறாக இருக்கிறது. உன என்றுய போகலல்லால் இல்லை கண்டீர் பொருளே என்ற வரியிலே பொருள் இல்லை என்றால் வேறு நோக்கமோ பிரயோஜனமோ கிடையாது என்று அர்த்தம். அடுத்த வரியிலே பொருள் கையுண்டாய் செல்ல காணில் என்ற விடத்திலே பொருள் என்றால் செல்வம் என்று அர்த்தம். ஓஹோ, நாலாவது அர்த்தம் ஒன்றை முதலிலேயே சொல்ல மறந்து போச்சே. பொருளுக்கு மூன்று அர்த்தம் என்று சொல்லிக் கொண்டு வந்தோமே திருவாய்மொழியிலே பார்த்தால் நாலாவது அர்த்தம். பொருள் என்றால் பணம் என்று கூட ஒரு அர்த்தம். இப்போது தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். தமிழிலே பொருள் என்பதற்கு சாமான் என்றும் பதத்தினுடைய அர்த்தம் என்றும் பிரயோஜனம் என்றும் செல்வம் என்றும் நாலு அர்த்தங்கள் இருப்பது போலே சம்ஸ்கிருதத்திலேயும் அர்த்தம் என்ற பதத்துக்கு இதே அர்த்தங்கள் இருப்பதை காணலாம். முக்கியமாக தர்மம் அர்த்தம் காமம் என்கையிலே அர்த்தம் என்றால் செல்வம், கிமர்த்தம் என்கிற கேள்வியிலே அர்த்தம் என்றால் உத்தேசம் வாக்கிய அர்த்தம் என்ற விடத்திலே அர்த்தம் என்றால் சொற்பொருள். அதெப்படி தமிழிலே போலவே சம்ஸ்கிருதத்திலே அமைந்தது? எல்லா பாஷைகளிலும் இப்படி வருமா என்ன? கிடையாது. இங்கி என்பது வேறு, மிங் என்பது வேறு, பர்பஸ் என்கிறது வேறு, வெல்த் என்பது வெவ்வேறு பதங்களாக இருக்கிறது. இந்த நாளையும் ஒரே பதத்தாலே சொல்ல முடியவில்லை. ஆனால் தமிழிலே ஒரே பதம் பொருள் என்று, சம்ஸ்கிருதத்திலேயும் ஒரே பதம் அர்த்தம் என்று, இங்கிலீஷிலே நாலு வெவ்வேறு பதங்கள் திங் மீனிங் பர்பஸ் வெல்த் என்று. ஆனால் இங்கிலீஷிலே வேறொரு பதம் இருக்கிறது மேட்டர் என்று. வாட் இஸ் த மேட்டர்? டஸ் இட் மேட்டர்? மேட்டர்ஸ் ஆர் ஸ்ட்ரூன் ஓவர் த ஃப்ளோர் என்று பல வாக்கியங்கள் சொல்லி பார்த்தால் மேட்டர் என்பதற்கும் கிட்டத்தட்ட இதே அர்த்தங்கள் இருக்கும் போல் இருக்கிறது. பாஷைகளை ஒப்பிடுகிறது தனி கலை. அந்த கலையிலே சுவாரஸ்யம் நிறைய இருக்கிறது. ஆனால் நாம் முக்கிய விஷயத்துக்கு திரும்ப வேண்டும். எதற்காக ஆழ்வார்கள் தங்கள் சுத்திகளிலே பொருள் என்பதற்கு இரண்டு மூன்று அர்த்தங்களை வைத்து வேடிக்கை பண்ணியிருப்பதை நாம் அனுபவித்தோம் என்றால் இங்கேயும் ஆழ்வார்களையே பின்பற்றி சுவாமி தேசிகனும் அருமறையின் பொருள் என்ற இடத்திலே பொருள் என்பதற்கு இந்த அர்த்தங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்று வியாக்கியானங்களிலே பார்க்கிறோம். அருமறையின் பொருள் என்ற இடத்திலே மறை என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே,
அதற்கு என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தம் சொல்ல போறதில்லை, இங்கே ஒரே ஒரு அர்த்தம்தான். ஆனால் நிறைய அர்த்தம் உண்டு, மும்மணிக்கோவையிலே இல்லை என்கிறேன், ஆழ்வார் சூழ்ச்சிகளிலே உண்டு. மறை என்பது பெயர் சொல்லானால் வேதம் என்றும் ரகசியம் என்றும் அதற்கு அர்த்தமாகும். மறை என்பது வினை சொல்லானால் வெளிப்படாமல் ஒளிந்து கிட என்று அர்த்தம். இந்த வினை சொல்லினுடைய அர்த்தம் பெயர் சொல்லினுடைய அர்த்தத்துக்கு காரணமாகிறது என்று நாம் விவரித்துக் கொண்டு வருகிறோம். மறைக்கு ஏன் மறை என்று பெயர் என்றால் அது மறைந்தது, மறைக்கப்படுவது. இவ்விரு அர்த்தங்களையும் வைத்துக் கொண்டு வேடிக்கை பண்ணுகிறார் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே. தொல்லைனான் மறைகளும் மறைய என்று அவருடைய மொழி. இதிலே முதல் மறை வேதம், இரண்டாம் மறை காணாமல் போதல். மறை மறைந்த போது ஹம்சாவதாரம் நடந்தது என்று அவருடைய வேடிக்கை. அவருடைய பாசுரத்தின் அர்த்தத்தை இன்றைக்கு புரிகிற தமிழிலே சொன்னால், மறையெல்லாம் மாயமாக மறைந்த போது அருள் புரிந்தார் இறைவனே அன்னமானார் குறையிலா மறையை நீட்டார் என்று நமக்கு புரியும்படியாக அவர் பாசுரத்தை நாம் மாற்றிக்கொள்ளலாம். மறுபடி விட்ட இடத்துக்கே வருவோம். இதுவரை அருமறையின் பொருள் என்பதற்கு ஐந்து அர்த்தங்கள் கேட்டோம். துர்லபமான வேதத்தின் அர்த்தம் என்று ஒன்று, புரிந்து கொள்ள முடியாத வேதத்தின் அர்த்தம் என்பது இரண்டாவது, வேதத்தினுடைய சிறப்பான அர்த்தம் என்று மூன்றாவது, வேதத்தினுடைய அர்த்தமான சூக்ஷ்ம வஸ்து என்பது நாலாவது, அருமறையின் பிரயோஜனம் என்பது ஐந்தாவது. இது எல்லாமே பகவான் தான் என்பது மும்மணிக்கோவையினுடைய அடுத்த விஷயம். அருமறையின் பொருள் என்ற விடத்திலே மறை என்பதற்கு வேதம் என்று அர்த்தம் சொன்னோம். வேதத்துக்கு ஏன் மறை என்று பெயர் வந்தது? இரண்டு காரணங்கள். அது மறைக்கிறது, அதை மறைக்கிறார்கள். இரண்டு காரணங்கள் என்ன? அது மறைக்கிறது, அதை மறைக்கிறார்கள். மறைத்தல் என்ற தொழிலுக்கு அது கர்த்தாவும் ஆகிறது கர்மமும் ஆகிறது. மறை தன் பொருளை மறைக்கிறது. மறையை அயோக்கியர்களுக்கு நாம் மறைக்கிறோம். இந்த இரண்டையும் நம்முடைய வார்த்தைகளாலே சொல்வதை விட பூர்வ சூக்திகளை கேட்டு புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். வேதத்துக்கு மறை என்று பெயர் வர காரணம் திருஷ்யாதிருஷ்யதனுர்தாதி ஸ்ருத்யபீஷ்டா சரஸ்வதி. தேசிக சுபாஷித நீதி என்கிற கிரந்தத்திலே சரஸ்வதி நதியானது எப்படி சில இடங்களிலே பூமிக்கு அடியிலே மறைந்து கொண்டும் வேறு சில இடங்களிலே பூமிக்கு மேலே தோன்றியும் பிரவகிக்கிறதோ அதுபோலவாம் வேத சரஸ்வதி. சில இடங்களிலே மறைந்திருக்கும், வேறு சில இடங்களிலே வெளிப்பட்டிருக்கும். இதுவே ஒரு அழகு, இதுவே ஒரு பெருமை என்கிறார். இது மறை பண்ணுகிற மறைப்பு. அடுத்தது நாம் மறைத்து பண்ண வேண்டிய மறைப்பு. இதையும் தேசிகர் வாக்கினாலேயே கேட்போம். இந்த தடவை தமிழ் பாசுரம் தேசிக பிரபந்தம். மன்று நான் மறையோர் காக்கும் மாநீதியுவையனைத்தும் கண்டவர் விழார் விழ காண்பவர் காண்கிலாரே. நிதிகளை பகிரங்கப்படுத்தாமல் மறைத்து காப்பது போல வேதியர்கள் வேதத்து மந்திரங்களை மறைத்து காப்பாற்றி வருகிறார்கள்.
இதன் ஔசித்யத்தை கண்டவர் வேத மந்திரங்களை பகிரங்கமாக வாரி இறைக்க மாட்டார்கள். அப்பட்டவர்க்கும் கண்டவர்க்கும் வெள்ளுபவர்கள் வேத நிபுணத்தை பார்க்க முடியாமல் ஆற்றலை இழப்பார்கள். இந்த பாசுரத்தில் என்ன நீதி என்றால், மறையை மறைக்க வேண்டும். இதுவரை என்ன நடந்தது, அருமறை என்பதற்கு ஐந்து அர்த்தங்களையும் மறை என்ற பெயருக்கு இரண்டு காரணங்களையும் கேட்டோம். இப்போது ஆறாவது அர்த்தம், அருளி இன்னொருள். இன் என்றால் இனிய என்று அர்த்தம். அருமறை இன்பொருள் என்றால் வேதத்து மதுரமான அர்த்தம் என்றார். வேதத்து அர்த்தம் தெய்வநாய் என்று சொல்ல வந்தவர் அந்த அர்த்தத்தை இனிமையாக இன்பொருளாக சொல்லுவதேன் என்று கேட்டால், என்ற வாக்கியம் இதற்கு முன்னோடியான வழிகாட்டி பெருமாள் இனியவர். அதை உபனிஷத்திலே நாம் தெளிந்து கொள்ளவில்லை என்றால் தெளியாத மறைநிலத்தை வைப்பதற்காக வந்த திருவாய்மொழி என்ன சொல்கிறது, கட்டியை தேனை அமுதை நம் பாலை கனியை கரும்பு தன்னை என்கிறது பெருமாளை வர்ணிக்கும் பொழுது. இன்னொரு இடத்திலே கனியை கரும்பினின் சாற்றை கட்டியை தேனை அமுதை என்கிறது திருவாய்மொழி. இந்த வரிகள் இதற்கு துணை சாட்சிகள். எதற்கு, அருமறை இன்பொருள் என்று பிரித்து இன் என்பதற்கு மதுரமான என்று அர்த்தம் சொல்லி அந்த மதுரமான வஸ்து தெய்வநாயகன் என்று சொல்ற என்று அர்த்தம் சொல்வதற்கு. இதெல்லாம் பார்த்தால் இன்பொருள் என்று பிரித்து மதுர வஸ்து என்று சொல்வதே இதுவரையில் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் விட சிறந்த கருத்தாக தெரிகிறது. அதாவது இந்த ஆறாவது அர்த்தம் முக்கியம். சப்தை சுபை ஸ்துதி பதம் சுகஜம் கபீரை. இந்த மாதிரி பல கவி ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் என்ன சொல்கிறது, மறைக்கும் இனிமைக்கும் தொடர்பு இருக்கிறது. மறையினுடைய பொருளே இனிமையாகத்தான் இருக்கும், மறையினுடைய சப்தமும் இனியதாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறது. இதுவரை அருமறையின் பொருள் என்பதற்கு ஆறு அர்த்தங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். கடைசியாக இப்பொழுது ஏழாவது அர்த்தம், அருமறை என்றால் கற்றுக்கொள்வதற்கு கஷ்டமான வேதம் என்று. வேதம் துர்லபமான வேதம் நமக்கு சுலபமாக கிடைக்கலாம். நம்மகத்திலேயோ நம்முடைய பத்தஸ்தகத்திலேயோ வேத வாத்தியார் கிடைத்து விடலாம். புரிந்து கொள்வதை பற்றி நமக்கு அர்த்த விசாரத்திலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஆனால் கூட அதை கற்றுக்கொள்ள முடியாமல் நாம் தவிக்கலாம். அது கற்றுக்கொள்வதற்கு கஷ்டமான வேதம், அதனாலே அருமறை. இதுவும் பூர்வர்கள் காட்டியதுதான். ஏன் அது கற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் பல காரணங்கள். ஒன்று, ஸ்வரத்தோடே கற்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதாலே கஷ்டம். பதஞ்சலி என்ற மகாமுனிவர் மகாபாஷ்யம் என்கிற ரொம்ப போக்கியமான வியாகரண கிரந்தத்தை எழுதினார். இலக்கணத்தை வசமாக சொல்வது கஷ்டம், அதிலே அவர் கை தேறினார் சேர்ந்தார். மந்திரோஹீன ஸ்வரதோ வர்ணதோவா மித்யா பிரயுக்தோ ந சமர்த்தமாஹ என்று அவர் ஒரு ஸ்லோகம் எழுதினார். வேத மந்திரம் இருக்கிறதே அதிலே எழுத்துப்பிழை ஏற்பட்டாலும் கஷ்டம்,
சுரத்திலே மாறுதல் ஏற்பட்டாலும் அந்த மாதிரி தப்பாக ஏற்பட்டால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அபாயகரமானவை. அந்த அது வாக்கு பிழையானது வஜ்ராயுதம் போலே. அந்த வேத மந்திரத்தை உபயோகப்படுத்தி யாக யஜ்ஞம் பண்ணுகிற யஜமானரை ஹிம்சை பண்ணிவிட்டு விடும். இதற்கு ஒரு கதை கூட சொல்கிறார், இந்திர சத்ரு என்ற பதத்துக்கு ஸ்வரத்தை மாற்றி சொன்னதனாலே இந்திரனுக்கே ஆபத்து வந்துவிட்டது என்று. அப்படி ஸ்வரத்தோடே கற்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதாலே வேதத்தை கற்பது கஷ்டம். இன்னொரு காரணம் இந்த கஷ்டத்துக்கு, நெட்டுரு பண்ண வேண்டிய நிர்பந்தத்தாலே கஷ்டம். நாம் ராமாயணம் மகாபாரதம் இன்னும் எத்தனையோ புராணங்கள் காவியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறோமே, எதையும் நெட்டுரு பண்ண வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. தேவையானால் புஸ்தகத்தை பார்த்து கொள்ளலாம், ஆனால் வேதம் மட்டும் அப்படி கிடையாது. புஸ்தகத்தை பார்த்து படிக்கக்கூடாது, எழுதி வைத்து படிக்கக்கூடாது, நெட்டுரு பண்ணியே ஆக வேண்டும். திருமங்கை ஆழ்வார் பாசினார் பாடினார் திருக்கண்ணபுரம் பாடலிலே, சுருதியோடருமறை முறை சொல்லுமடியவர் கருதிய கண்ணபுரமடிகடமிடமே என்று. அதில் என்ன சொல்கிறார், வேதம் அருமறையானதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார், அது சுருதியோடு முறை சொல்ல வேண்டி இருக்கிறது. முறை சொல்வது என்றால் முறை போட்டுக்கொண்டு பல பேராக சொல்வது, அல்லது பல முறை ஒன்றையே திரும்பி திரும்பி சொல்வது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சொல்லி திரு சொல்லி அதை கற்க வேண்டிய கஷ்டம் இருக்கிறது என்கிறார் அந்த ஆழ்வார். கற்க வேண்டிய கஷ்டத்துக்கு மூன்றாவது காரணம், கால தேச நியமங்களோடு ஓத வேண்டியதால் கஷ்டம். நாம் நினைத்த பொழுது நொற்று பண்ண முடியாது, நாம் நினைத்த இடத்திலே அதை ஓத முடியாது. அதற்கு எவ்வளவோ நியமங்கள். உதாரணமாக பிரசமை என்கிற திதியிலே வேதத்தை சொல்லவே கூடாது, வேதத்தை நெற்று பண்ணக்கூடாது. அந்த நாளிலே வால்மீகி சொல்கிறார், சுந்தர காண்டத்திலே அசோக வனத்திலே சீதை எப்படி மெலிந்து கிடக்கிறாயே, பிரதிபாடசீலஸ்ய பிரதமையன்று வேதத்தை ஓதி கற்றவன் எப்படி தன்னுடைய வேதம் நெளிந்து போவதை பார்ப்பானோ, அந்த வேத வித்தியை போல இங்கே அசோகவனத்து சீதை மெலிந்து விட்டாள் என்கிறார். அதனாலே வேதத்தை கற்பது கஷ்டமாவதற்கு இதுவும் ஒரு காரணம், நினைத்த இடத்திலே நினைத்த காலத்திலே அதை கற்க முடியாது. இவற்றையெல்லாம் விட வேறு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது, வேதத்திலே கவலைகள் அதிகம். கவலை பாய்வதை தவிர்க்கிற கஷ்டம் என்று ஒரு பெரிய கஷ்டம். இதை பற்றி மகாபாரதத்திலே சொல்கிறார், யாச உவாச அப்ரமாதஸ்தவ காரியஹ ப்ரஹ்மஹி ப்ரசுரச்சலம் என்று. யாசர் என்ன சொல்கிறார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு, சிஷ்யர்களே என்னிடம் வேதம் கற்றுக்கொண்டவர்களே, நீங்கள் வேற்றிடத்துக்கு போய் வசிக்க விரும்புகிறீர்களே, உங்களுக்கு ஒரு அறிவுரை, நீங்கள் பிரமாதம் அனவதானமாக வேதத்தை ஓதிவிடாதீர்கள். வேதம் என்பது நிறைய இடங்களிலே கவலை பாய்வது. உதாரணமாக வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் என்பதற்கு பிறகு என்ன என்று கேட்டால், ஒரு இடத்திலே சமச பரஸ்தாதி என்றும் இன்னொரு இடத்திலே சமசஸ்து பாரே என்றும் வருகிறது. நித்தியம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களே கூட தடுமாற்றம் அடையலாம். சமசஸ்து பாரேயா சமச பரஸ்தாதா என்பதை எந்த அனுபவத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று பார்த்து ஞாபகம் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். அதற்கு மேலே என்ன சொல்லு என்றால், ஒரு இடத்திலே அயனாய வித்யதே என்று வருகிறது, இன்னொரு இடத்திலே வித்யதேயனாய என்று வருகிறது. புருஷ சித்தத்துக்குள்ளே இவ்வளவு கவலை, தன்மிகை முதலிய இடங்களிலே நிறைய கவலை கிடங்கள் இருக்கின்றன. ஆகையாலே வேதத்தை கற்பது கஷ்டமாக இருப்பதாலே அதற்கு அருமறை என்று பெயர். அப்படி அருமறைக்கு பொருளாயிருக்கிறவர் பகவான். நாரத உவாச வேதேஷு ச புராணேஷு சாங்கோ பாங்கேஷு பாரத ஈயசே ச
மாதாமிருதமனுத்தமம். வேதத்தின் இன்பொருள், அருமறையின் பொருள் பெருமாள்தான். இதுவரை அருமறையின் பொருள் என்பதற்கு ஏழு அர்த்தங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் ஆய்ந்தெடுக்குங்கால் என்பதிலிருந்து தொடங்கி இருவுடன் நின்ற தெய்வநாயகா என்பது வரையில் அனுபவிப்போம். சீரார்தூக்குள் திருவேங்கிடமுடையான் திருவதிகளே சரணம்.